பாப்பு கண்ணா கவனிங்க, 9ஆம் வகுப்பு எடுத்துக்காட்டு 1.4 சரியாடி கண்ணா, 1.4 எல்லாரும் இந்த போட்டி தேர்வுகளுக்கெல்லாம் கண்ணு அடிப்படை முதல் தெரியணும். நீங்க என்ன பண்ணிடுறீங்க, அந்த நேரத்துக்கு நமக்கு பாஸ் போட்டாங்க, நமக்கு இந்த வருஷம் படிப்பு இல்ல, குவாரண்டைன் கிடையவே கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம படிக்காம விட்டுட்டா மறுபடி போட்டி தேர்வுக்கு படிமோ வட்டி முதலுமா எல்லாத்தையும் சேர்த்தி வச்சு படிக்கணும், அப்ப ரொம்ப கஷ்டம். அப்ப இன்னும் கொஞ்சம் பெருசாயிடுவோம், நமக்கு பொறுப்புகள் வந்துடும், வேற வேலைகள் வந்துடும், சிலருக்கு குடும்பங்கள் இருக்கும், அதுக்கு நம்ம படிக்க வேண்டிய வயசுல கரெக்டா படிச்சுக்கலாம். குவாரண்டைன் அதெல்லாம் இல்ல, நான் தான் திரும்ப சொல்றேன், வீட்டுக்குள்ளேயே வந்து டீச்சருங்க சொல்லித்தரோம். இப்ப பள்ளிக்கூடம் இருக்கிறது வீட்டுக்குள்ளேயே வரோம் நாங்க, அப்ப வீட்டுக்குள்ள அதே மாதிரி டவுட் ஒரு தடவை தான் கேட்க முடியும். இப்ப எத்தனை தடவைனாலும் அந்த வீடியோவை போட்டு பார்த்து நீ கத்துக்கலாம். பாசிட்டிவா மாத்துவோம், நெகட்டிவா பாசிட்டிவா மாத்துவோம், புரியுதுங்களா? அதனால தயவு செய்து கணக்க கவனிங்க. 9th யார் கேட்டீங்களோ எனக்கு போன் பண்ணி அந்த உங்களுக்காக தான் நான் நடத்துறேன், இதை நல்லா கவனிங்க. இதனுடைய இல்லஸ்ட்ரேஷன், இதனுடைய கருத்துக்கள் எல்லாம் போட்டிருக்கேன், புரியுதுங்களா? 1.6 பயிற்சி, இது கருத்துக்கள் எல்லாமே வீடியோவை போட்டிருக்கேன், பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க, சரியா? தேங்க்யூ, பாக்கலாமா? நான் ரூபி தெரசா. 100 மாணவர்கள் உள்ள ஒரு குழுவில் கவனி, 100 மாணவர்கள் உள்ள குழுவில் நிறைய குழந்தைங்களுக்கு அது கொஞ்சம் டவுட் வருது என்னன்னு. 100 மாணவர்கள் உள்ள ஒரு குழுவில், அதனால சும்மா நம்பரை மட்டும் முத இப்போதைக்கு எழுதிக்கலாம், சரியா? எக்ஸ்கியூஸ் மீ, நூறு மாணவர்கள் உள்ள ஒரு குழுவில் 85 மாணவர்கள் தமிழ் பேசுபவர்கள், ரைட்டா? 40 மாணவர்கள் ஆங்கிலம் பேசுபவர்கள், 20 மாணவர்கள் பிரெஞ்சு பேசுபவர்கள். முத இத ஒரு பிரேக் விட்டுட்டு முத இங்க எழுதிடுறேன் நீக்கண்ணு, என்னன்னா ஏ கமா பி கமா சி முறையே, இந்த முறையே போட்டுக்கணும், இப்படி கமா போட்டு எழுதலாம். இல்லாட்டி சிலர்லாம் ஏ வந்து தமிழ் பேசுபவர்கள் எங்க, பி ஆங்கிலம் பேசுபவர்கள் எங்க, சி பிரெஞ்சு பேசுபவர்கள் எங்க, அப்படி எழுதுறதுனாலும் எழுதலாம், இல்ல ஒரே வரியா எழுதணும்னா இப்படி எழுதிக்கலாம். ஏ கமா பி கமா சி முறையே தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு பேசுபவர்கள். பேசுபவர்களின் எண்ணிக்கைன்னு எழுதுனாலும் ரைட்டு, பேசுபவர்களின் எண்ணிக்கை என்க இல்ல பேசுபவர்கள் எப்படி வேணாலும் எழுதலாம், சரியா? இல்ல பேசும் மாணவர்களினுடைய கணங்கள்னு கூட எழுதலாம், எண்ணிக்கை வேணாம், பேசுபவர்களின் கணங்கள் என்க, ரைட்டா? அப்ப இப்ப எழுதிக்கலாம், இது என்னது என் ஆஃப் ஏ, இது என்னது என் ஆஃப் பி, இது என்னது என் ஆஃப் சி, இது என்னன்னு தெரியல கண்ணு நான் சொல்றேன். அடுத்தது 32 பேர் தமிழ் மற்றும் ஆங்கிலம், அப்ப அது என்னடி கண்ணு, என் ஆஃப் ஏ வெட்டு பி, எவ்வளவு 32. அடுத்த 13 பேர் ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு, ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு மேல போட்டுக்க வேணாம், தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு, அப்ப என்னது என் ஆஃப் பி வெட்டு சி, எவ்வளவு டிகண்ணு 13. அடுத்த 10 பேர் தமிழ் மற்றும் பிரெஞ்சு பேசுபவர்கள், என் ஆஃப் ஏ வெட்டு சி, சி வெட்டு ஏவும் போடலாம், ஏ வெட்டு சியும் போடலாம், எவ்வளவு 10 பேர். அடுத்தது ஒவ்வொரு மாணவரும் குறைந்தது ஒரு மொழியாவது, இந்த வார்த்தைக்காக தான் மிஸ் காத்திருந்தேன். அப்ப 100 பேருமே ஏதாவது ஒரு மொழி பேசுறாங்க, அப்ப இது என்னது அனைத்து கணமும் இல்ல, என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி, என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி, இது என் ஆஃப் ஏ வெட்டி பி, பி வெட்டு சி, சி வெட்டி ஏ, புரியுதா? ஏன் காத்திருந்தேன்னு, குறைந்தது ஒரு மொழியாவது பேசுகிறார்கள். அப்ப 30 பேர்ல எல்லாருமே வராங்க, தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு வராங்க, அப்ப என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி, ஏன்னா சில குழந்தைங்களுக்கு இது அனைத்து கணமா, யூனிவர்சல் செட்டா, இல்ல என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சியான்னு தெரிய மாட்டேன் எனக்கு, புரியுதா? அனைத்து கணமா இது அதுக்காக அது வெயிட் பண்ண, ஏனில் 3 மொழிகளும் பேசும் மாணவர்களின் எண்ணிக்கை, அப்ப என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி கேக்குறாங்க, சரியா? இப்ப இதுக்கு ஃபார்முலா தெரியுமா தெரியாதா என்ன அது சொல்லுங்க, தெரிஞ்சவங்க பாஸ் போட்டுட்டு சொல்லிட்டு எழுது, என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி பிளஸ் என் ஆஃப் சி, ஒரு ராகம் போட்டு சொல்லு, அப்ப தப்பு வராது, புரியுதா? மைனஸ்
n of a vector b minus n of b vector c minus n of c vector a னு எழுதினாலும் ரைட் a vector c னு எழுதினாலும் பிளஸ் n of a vector b vector c சரியா டிக்கண்ண சரியா சரியில்லையா இங்க இது கேக்குறதுனால இது இடது கை பக்கம் போயிடலாம் இது வலது கை பக்கம் வந்துடலாம் ஒன்னும் தப்பு கிடையாது ஆனா நிறைய குழந்தைங்க இல்ல மிஸ் நாங்க அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம் சொன்னதுனால முத n of a சேர்ப்பு b சேர்ப்பு c என்ன 100 n of a எவ்வளவு 85 n of b எவ்வளவு 40 n of c எவ்வளவு 20 n of a விட்டு b எவ்வளவு 32 மைனஸ் இருக்கு அதனால மைனஸ் போறோம் அடுத்து -13 b விட்டு c அடுத்து மைனஸ் a விட்டு c என்னது 10 பிளஸ் n of a விட்டு b விட்டு c சரியா இது நல்லா கவனிடுங்க என்ன பண்ணணும் அப்படினு சில குழந்தைங்க கூட்டு கீழே போட்டு கூட்டுவீங்க சிலர்லாம் இப்படி போட்டு கூட்டுவீங்க இப்ப கூட்டல் குறியில இருக்கிறதெல்லாம் ஒட்டுக்கா கூட்டிக்கிறோம் இல்லையா ரொம்ப ஈஸிடி கண்ணே 80 20 ம் கூட்டினா 100 100 ஐயும் 40 ம் கூட்டினா 140 140 ஐயும் 5 ம் கூட்டினா 145 அவ்வளவுதான் ரைட்டா அடுத்து இங்க பாருங்க 32 13 10 இதுவும் அதே மாதிரிதான் எல்லாமே ஆனா மைனஸ் குறிகள் ஒரே மாதிரியாக இருந்தால் கூட்டி அதே குறியை இட வேண்டும் 30 40 50 53 55 சரியா சரியில்லையா அப்ப இந்த 145ல இருந்து இது என்னது மைனஸ் 55 கழித்தல் ரைட்டா ரைட் இல்லையா 5 5 போயிடும் 10ல 5 போச்சுனா 5 5 4ஐயும் கூட்டினானோ 9 அப்ப 90 இது ஒரு விதம் சரி கணக்க செஞ்சிருவோம் பிளஸ் n of a வெட்டு b வெட்டு c சரியா இப்ப நமக்கு இதானே வேணும் அப்ப n of a வெட்டு b வெட்டு c அப்படியே வெச்சுக்கோங்க இங்க என்ன இருக்கு 100 இந்த 90 இந்த பக்கம் வரும்போது -90 அப்ப n of a வெட்டு b வெட்டு c எவ்வளவு டி கண்ணு 10 அப்ப எழுதணும் என்ன கேட்டாங்களோ அதை எழுதுங்க என்னன்னு கேட்டிருக்காங்க மூன்று மொழிகளும் ஏன்னா இது மாதிரி எழுதாத எழுதாத நிறைய குழந்தைங்களுக்கு அந்த எழுதுறதே போயிடுச்சு அதுவும் இந்த 1 மார்க் வந்ததுக்கு அப்புறம் பேராகிராஃப் எழுதுறது சிறுவினா குருவினா எல்லாமே மறைஞ்சு போச்சு மாணவர்களின் எண்ணிக்கை அதே மாதிரி இப்படி பேசினா எழுத தெரியாது ஒரு சிலருக்கு எவ்வளவு 10 இதுதான் விடை சரியா அடிக்கல இப்ப இந்த கூட்டல் கழித்தல் நினைக்கிறோம் இதனால குழந்தை எல்லாமே செஞ்சிரும் கடைசியா இதுல தப்பு பண்ணிருவீங்க இன்னொரு விதம் பாருங்களேன் அது எனக்கு மனசுல படுறத நான் சொல்றேன் இல்ல வேண்டானா நீ ஒதுக்கிக்கலாம் தாராளமா இப்ப பாருங்களேன் இது 85 நல்லா கவனிடுங்க நான் என்ன பண்றேன்னா குட்டி குட்டியா கழிச்சுக்கிறேன் என்ன பண்ற குட்டி குட்டியா கழிச்சுக்கிறேன் இப்ப இது என்ன பண்ற அப்படின்னு கவனிங்க 85 அப்படியே வச்சுக்கிறேன் இங்க 40 இங்க 10 இது என்னன்னு பண்ணிக்கிறேன் நான் 30 அடுத்தது பிளஸ் 20 ரைட் அடி கண்ணு புரியுதா புரியல இப்போ மைனஸ் 32 மைனஸ் 13 ஏன்னா இந்த 10 என்ன பண்ணிட்டேன் 40ல கழிச்சுட்டேன் அதனால எழுதிட்டேன் இப்ப இதுல பாருங்களேன் ஈஸியா 85 சரியா அடி கண்ணு 85 இங்க நல்லா கவனி இங்க 30 இருக்கா இங்க 32 இருக்கா அப்ப இந்த 30 விட்டுறேன் புரியுதா பிளஸ் 20 இங்க என்ன பண்ணிருவேன் மைனஸ் 2 மைனஸ் 13 குட்டி குட்டியா கழிச்சுக்கிறேன் ரைட் அடி கண்ணு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் நம்ம இங்க இது இது வேணும்னா நீ கூட்டிக்கோ 80 20 100 105 அப்படின்னு போட்டுக்கலாம் இல்லாட்டி நல்லா கவனிங்க 85 கூட்டல் 20 மைனஸ் 15 20ல 15 போச்சுனான்னு தெரியுமா தெரியாதா 85 கூட்டல் 5 அப்ப என்ன வந்துருச்சு 90 அப்ப இந்த 90 அந்த பக்கம் கொண்டு போயிடலாவா புரியுதா புரியல இது ஒரு விதம் இன்னொரு விதம் சொல்றேன் கேளுங்க எப்படின்னா எழுதும் போதே 85 கூட்டல் 40 கூட்டல் 20 இந்த கழித்தல்ல இங்க எழுதிக்கிறோம் கழித்தல் 32 கழித்தல் 13 கழித்தல் 10 இந்த வீடியோ 10th இதுல போட்டிருக்கேன் பாருங்க இந்த பிளஸ் வந்து அப்படியே எழுதிக்குவோம் புரியுதுங்களா ஃபார்முலா எழுதும் போதே குழந்தைங்களை இப்படி எழுத சொல்லியிருக்கேன் இப்ப குழந்தைங்க இப்படி கழிக்க தெரியும் 5ல 3 போச்சுன்னா 2 லேட் ப்ளூமஸ்க்காக
கண்ணு எல்லாரும் ஒரே மாதிரி திறமையுடையவங்க கிடையாது. அதனால சிலதெல்லாம் ரொம்ப அடிப்படையை சொல்லும்போது இது கூட தெரியாது அப்படியெல்லாம் கேலி பண்ணாதீங்க. யாருக்கு முடியலையோ அவங்க அதை கவனிச்சுக்கிட்டு உங்களுக்கு அந்த திறமை இருக்குன்னா நீங்க அதை நீங்க செய்யுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. புரியுதுங்களா? இதை நீ கவனிக்கவே வேண்டாம். ஆனா முடியாத குழந்தை அதை கவனிச்சுக்கிட்டோம், புரியுதா? எட்டுல மூணு போச்சுன்னா அஞ்சு, இப்ப எல்லாமே பாரு மிக என்ன வந்துடும். அடுத்தது ரைட்டா, இப்ப நாற்பது நான் நல்லா கவனி. இதுவும் அப்படிதான், இப்படி எல்லாம் கழிக்கவே மாட்டேன். கடன் வாங்கி கழித்தல் அப்படின்றதே கிடையாது, இனமாற்றி கழித்தல்ன்றதே கிடையாது. ஈஸியா செஞ்சுக்கலாம், சும்மா நம்ம வாய் கணக்கு மாதிரி. இருபதுல பதிமூணு போச்சுன்னா ஏழு, ஏற்கனவே ஒரு இருபது இருக்குதா, அப்ப என்னது பிளஸ் இருபத்தி ஏழு. இருபதுல பத்து போச்சுன்னா என்னது பத்து, ரைட்டா? சாரி சாரி, இங்க மூணு போடணும் முடிக்கணும். அஞ்சுல ரெண்டு போச்சுன்னா மூணு. சாரி சாரி, நான் அந்த அட்வைஸ் பண்ணிட்டே விட்டுருக்கேன். சரியா, இப்ப இதை கூட்டிக்கலாமா? ஐம்பது இருபதும் எழுபது, எழுபதும் பத்தும் எண்பது, எண்பத்தி ஏழு, எண்பத்தி ஏழு மூணு தொண்ணூறு, அவ்வளவுதான். சரியா அடிக்கட்ட, அஞ்சுல ரெண்டு போச்சுன்னா மூணு, எட்டுல மூணு போச்சுன்னா அஞ்சு. இப்படி கீழே கீழே போட்டுக்கலாம். அடுத்து என்னது பிளஸ் என் ஆஃப், இங்க வரும் என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி. இந்த தொண்ணூறு இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? புரியுதா? புரியுது. இந்த பக்கம் என்ன இருக்குது? நூறுன்னு இருக்கும். அப்ப நூறு கழித்தல் தொண்ணூறு, பத்து ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி. சரியாடிக்கணும். அதனால இந்த கழித்தலை பொறுத்த வரைக்கும் உனக்கு எப்படி தோணுதோ அப்படி செய்யுங்க. நான் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன், சரியா? அதனால மிஸ் வந்து ரெண்டு மூணு இது இதெல்லாம் வந்து தேவையே கிடையாது. இதோட கணக்கு முடிஞ்சிருச்சு, அதனால இது முடிச்ச உடனே கூட நீ நிறுத்திக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, ரைட்டா? இப்ப அதே மாதிரி பாருங்க, இங்க கழிக்கும் போது நான் தப்பு பண்ணேன்னா உடனே அதான் தப்பு பண்ணிட்டோம் கிடையாது. உடனே தப்பு என்னன்றது தெரிஞ்சிருச்சு, அந்த தப்பை திருத்திக்கிறோம், அவ்வளவுதான். சரி, உடனே எனக்கு கணக்கு வராது, என்னால போட முடியாது அப்படியெல்லாம் வேண்டவே. நான் தான் சொல்றேன்ல, எப்போதுமே நெகட்டிவ் பேசாதீங்க, முடியும், அவ்வளவுதான். முடியலையா? ஒரு தடவைக்கு நாலு தடவை போடுறோம். ஒருத்தருக்கு ஒரு தடவை போட்டா வரும், ஒருத்தருக்கு பத்து தடவை போட்டா வருதும், ஒருத்தருக்கு ஐம்பது தடவை போட்டா வரும். ஆனா அந்த ஐம்பது தடவை போடுற அளவுக்கு நம்ம மனசு திடமா இருக்கணும், அவ்வளவுதான். முயன்றால் முடியாது இல்லை, ரைட்டா?